ஹிஜ்ரி 1437 வருடத்தை பூர்த்தி செய்து 1438 வருடத்தினுடைய முதல் ஜுமாவில் பேசியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, தும்மா அல்ஹம்துலில்லா. இந்த வருடத்தின் சென்ற வருடத்தில் நாம் செய்துவிட்ட எல்லா தவறுகளையும் ரப்பு மன்னித்து எல்லாவித நல்ல அமல்களையும் பூர்ணமாக அல்லாஹ் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. வரக்கூடிய இந்த ஆண்டில் அதிகமாக நல்ல அமல்களை அதிகம் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவதோடு, அவன் எதையெல்லாம் தடுத்தானோ, தடையாக விதித்தானோ, அந்த பாவங்களை விட்டு ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்தல்வானாக. சகையூரி அல்லாஹ் நல்லடியார்கள், ஒவ்வொரு ஆண்டினுடைய துவக்கமும் ஹிஜ்ரத், ஹிஜ்ரி நமக்கு பெரும் பாடம் தருவதாக சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம். அதனை தொடர்ந்து ஆஷுரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள், இது உலக விடியல் தினம் என்பதாக சொல்லலாம். இதை பற்றி நிறைய ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். சுபசோபனம் சொல்லக்கூடிய நிறைய ஹதீஸ்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக ஆண்டினுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம் 10வது நாளும், ஆண்டினுடைய முடிவாக இருக்கக்கூடிய சென்ற மாதத்தினுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் முஸ்லிம்களுக்கு கண்ணியமாக நோன்பிருந்து நல்ல அமல்கள் செய்து தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக முஸ்லிம்களை ஆக்க அல்லாஹ் செய்த பெரும் ஏற்பாடு இது. வருடம் முழுக்க முஸ்லிம்கள் அல்லாஹினுடைய ஞாபகத்தில் சிந்தனையில் இருப்பதற்காக வேண்டி ஆண்டினுடைய துவக்கமும் சரி, ஆண்டினுடைய முடிவும் சரி, ரப்பு நோன்பு நோற்று வணக்கத்தில் கழிப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கிறான் பெருமக்களே. ஆக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுரா என்று அழைக்கக்கூடிய இந்த நாள் மிக சிறப்புக்குரிய உன்னதமான நாள். இது மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, ரப்புகிட்டையும் ரொம்ப கண்ணியமான நாள். முதல் முதல்ல வானம் பூமி அண்ட சராசரங்கள் கோள்கள் படைக்க துவங்கிய நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். அதே போன்று உலகில் முதல் முதலாக மழை பெய்த நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறக்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் எப்ப, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை 12ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு ஆஷுராவாக இருக்கிறது. அந்த அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் மிக கண்ணியமான, உயர்வான, சிறப்புக்குரிய நாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் மனிதரான சிதன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நாளும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். அவர்கள் இந்த பூவுலகிற்கு இறக்கப்பட்டு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாள். அல்லாஹ் சொல்லுவான், ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி பிகலிமாத்தின் ஃபதாப அலை. நாம் ஆதமுக்கு சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்திருந்தோம், அந்த வார்த்தைகளை வைத்து அவர்கள் பிரார்த்தித்தார்கள், அவர்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். இத்ரீஸ் அலைஹி இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்ற நாள், சொர்க்கத்தில் நுழைந்த நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். 6 மாத காலம் சிதனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் வெள்ளத்தில் தத்தளித்து தரை ஒதுங்கிய நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். வெள்ளப்பெருக்கு பிறகு இந்த உலகில் முதல் முதல் சமைத்து அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கௌமங்களையும் பாதுகாத்தான், காப்பாற்றினார். அதற்காகவே நோன்பு நோற்றார்கள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். நோன்பு நோற்ற பிறகு நோன்பு திறப்பதற்காக வேண்டி முதல் முதலில் உலகில் சமைக்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியான நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். அதே போன்று சரிண்ணா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமூகம் ஒரு சாபக்கேடு இறங்குறது, அந்த சாபக்கேடு தடுக்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். சரிண்ணா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சரிண்ணா ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். சரிண்ணா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீலாக ஆக்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள், அதாவது வருகிற புதன்கிழமை அன்று.
அதே போன்று நம்ரூதினுடைய நெருப்பு குண்டம், அதிலிருந்து அந்த நெருப்பு குண்டம் சீனா மூசா அலி இஸ்லாம் அவருக்கு சுவனமாக மாறிய நாள் மொஹரம் மாதத்துடைய 10வது நாள். சீனா யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட நாள் மொஹரம் மாதத்துடைய 10வது நாள். சீனா யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தொலைந்ததின் காரணமாக அவருடைய தந்தை சீனா யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கண் பார்வை சென்று விட்டது. மீண்டும் கண் பார்வை கிடைத்த நாள் மொஹரம் மாதத்துடைய 10வது நாள். இந்த முழு உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் சைனா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். சைனா ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு யஹ்யா அலி இஸ்லாம் அவர்களை மகனாக கொடுத்தது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஃபிரௌனுடைய ஃபிரௌனை சார்ந்த சூரியக்காரர்களுடைய சதியை முறியடித்த நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். இந்த சூரியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். சைனா அய்யூப் அலி இஸ்லாமுடைய நோயில் இருந்து ஷிஃபா கொடுத்த நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். சைனா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவானே வாஅதுனா மூசா தலாத்தின் லைலா, நான் மூசாவை என்னிடம் பேசுவதற்காக வேண்டி 30 நாட்கள் நோன்பு இருக்க சொன்னோம். நோன்பு இருந்து விட்டு அல்லாஹ் இடத்துல முதல் முதலே பேசிய நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். நபி மூசா அலி இஸ்லாமுடைய கைத்தடி பெரும் பாம்பாக மாறியது என்பதாக குர்ஆனில் நாம் பார்க்கிறோமே. அந்த அந்த செயல் நடைபெற்ற நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். நம் குர்ஆன் சரீஃபிலே ஒரு அழகான சம்பவம் பார்ப்போம். சூரா கஹ்ஃபிலே மூசா அலி இஸ்லாம் ஹிஜ்ர் அலி இஸ்லாமுடைய பேச்சாற்றல், அந்த ஹிஜ்ர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முழு ஞானம் கொடுக்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். சேனா ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த பூமியில் இருந்து விண்ணுலகிற்கு உயர்த்தப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். எல்லாவற்றுக்கும் மேலாக முஸ்லீம்களுக்கு இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் ஒரு பெரும் பாடம் இருக்கிறது, ஒரு பெரும் ஒரு உத்வேகம் இருக்கிறது ஈமானுக்கு. சீனா மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களை சார்ந்த 600,000 முஸ்லீம்களும் பனூ இஸ்ரவேலர்களும் செங்கடலில் இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். அதோடு ரப்புல் ஆலமீன் முதல் முதலில் இந்த உலகத்தில் அநீதம் அட்டுழியம் அழிச்சாட்டியம் செய்த ஒரு பேரரசரை அழித்த நாள். எந்த செங்கடல் சைனா மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட 600,000 முஸ்லீம்களையும் காப்பாற்றியதோ அந்த யூதர்களுக்கு கண்ணுக்கு முன்னாலேயே யார் தன்னை இறைவன் என்று சொன்னானோ அவனை அழித்த நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். எப்போதுமே அசத்தியம் இந்த உலகில் நிலைத்திருக்காது, அநீதக்கார ஆட்சியாளர்கள் இந்த உலகில் நிலைத்திருக்க மாட்டார்கள். யாரெல்லாம் தன்னுடைய ஆட்சியை அநீதமாக அநீதத்திற்கு மாற்றமாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஃபிரௌனுடைய அழிப்பின் காரணமாக ஒழிப்பின் காரணமாக ஒரு பெரும் பாடம் இருக்கிறது. ஃபிரௌன் அவரிடத்துல இருந்த கெட்ட தன்மைகளில் ஒன்று இபிலிசுடைய குணமான இருக்கக்கூடிய தன்னை சிறந்தவன் என்று சொல்லிக் கொண்டது. மூசா அலி இஸ்லாம் அவரை பார்த்து சொல்வான், மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவருக்கு சரியா பேச கூட தெரியாது, ஆனா ஃபைரும் மின் ஹாதல்ல தீஹு மஹீன் ஒலா யக்காது யுவீன், அவருக்கு சரியா பேச கூட தெரியாது, என்னை விட அவரா சிறந்த நபியா இருக்க போறாரு அப்படின்னு சொன்னா இந்த குணம் இபிலிசுடைய குணம். எப்போது இப்படி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை விட தன்னை உயர்ந்தவன் என்று கருதினானோ அப்போது அல்லாஹ் அவனை சாபத்திற்குரியவனாக ஆக்கினான். அது போன்று எப்போது ஃபிரௌன் இந்த வார்த்தையை சொன்னானோ, மூசாவை விட நான் சிறந்தவன் என்ற வார்த்தையை சொன்னானோ அப்போது அவனை சாபத்திற்குரிய மனிதனாக அல்லாஹ் ஆக்கினான். அது மட்டுமல்ல, ஃபிரௌனை விட இப்லீஸை விட ஒரு படி மேலாக ஃபிரௌன் போனான். இப்லீஸ் கூட நான் சிறந்தவன் ஆதமை விட என்பதாக சொன்னானே ஒழிய நான் அல்லாஹ் என்று எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ஃபிரௌன் ஆனா ரப்புக்கும் உள்ள அலா நான் அல்லான்னு சொல்லல, ஒரு வழி மேல போய் நான் தான் சிறந்த ரப்பு என்பதாக சொன்னான். இவ்வுலகில் நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்களை விட நான் தான் சிறந்த ரப்பு என்பதாக வாதிட்டார் பெருமக்களே. அப்படிப்பட்ட ஃபிரௌனை அழித்து ஒழித்தனால் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். முஸ்லிம்களுக்கு இது நிறைய படிப்பினை இருக்கிறது, நாம் படிப்பினை பெறக்கூடிய பாடம் நிறைய இருக்கிறது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளிலே. உலகம் படைக்கப்பட்ட நாள் மட்டுமன்றி முதல் முதலாக கியாமத் வரக்கூடிய கியாமத்தினுடைய சூர் ஊதப்படக்கூடிய நாளும் வெள்ளிக்கிழமை ஆக இருக்கும், முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாக இருக்கும் என்பதாக ஹதீஸ் நாம் பார்க்கிறோம். ஆக பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கல்வியை ஆட்சியை அதிகாரத்தை செல்வத்தை கொடுப்பது அவன் வளர்வதற்காக வேண்டிய தவிர அவன் அதை வைத்துக் கொண்டு அவன் அழிவதற்காக அல்ல. சிறப்பு கல்வி இப்லீஸை அழித்தது,
பணம் காரோனை அழித்தது, பதவி பிராவுனை அழித்தது. ஆக இந்த மூன்றுமே மனிதர்களை ஆக்குவதற்காக வேண்டி இருக்க வேண்டுமே ஒழிய அழிப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடாது. எப்போது அவர்கள் அந்த மூன்றை வைத்துக் கொண்டு, பதவியை வைத்துக் கொண்டு, சிறப்பை வைத்துக் கொண்டு, கல்வியை வைத்துக் கொண்டு பெருமை அடிக்கிறார்களோ, அப்போது அவர்கள் அழிக்க அழிப்பதற்கு தகுதியானதாக ஆகிவிடுகிறார்கள். பிராவுன் தன்னுடைய பருவசத்தில் சொல்லி காட்டினான், நீங்கள் பார்க்கவில்லையா இந்த மிஸ்ருடைய ஆட்சி எகிப்தினுடைய ஆட்சி என்கிட்ட இருக்கு, என்னுடைய மாளிகைக்கு கீழே நைல் நதி ஓடுது. ஆக நான் தான் சிறந்த அரசன் என்று என்பது மட்டுமல்ல, நான் தான் சிறந்த இறைவன் என்பதாக சரிடா. அல்லாமா அடிக்கடி பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். யூதர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் 27 இடங்களில் ஃபிரௌனை பற்றி பேசுகிறான். 27 இடங்களில், பல இடங்களில் ஃபிரௌன் அடிக்கப்பட்ட விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சொன்னால், ஃபல்யௌமன ஜீக பிபதனிக, இன்று நீ அடிக்கப்பட்டாய், கியாமத் வரை வரக்கூடிய எல்லா அநீத ஆட்சியாளர்களுக்கும் உன்னை நாம் பாடமாக வைக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டினான். யாரெல்லாம் ஆட்சியை வைத்துக் கொண்டு மக்களுக்கு நலவுகள் செய்யாமல், மக்களுக்கு அநீதம் புரிகிறார்களோ, சிறுபான்மையான மக்களுக்கு துரோகம் செய்கிறார்களோ, அந்த ஆட்சியாளருடைய கேடுகட்ட முடிவு பெருமக்களை எப்போதுமே அல்லாஹ் சர்வாதிகாரத்தை எல்லாம் வாழ வைப்பது கிடையாது. அது ஃபிரௌனா இருக்கட்டும், ஃபிரௌனா இருக்கட்டும், ஹிட்லரா இருக்கட்டும், இஸ்ரேலுடைய தற்காலிக பிரதமராக இருக்கக்கூடிய, சென்ற பிரதமராக இருக்கக்கூடிய ஏரியல் ஷரோனாக இருக்கட்டும், இன்று யாரெல்லாம் அநீதம் செய்கிறார்களோ, சிறுபான்மை மக்களுக்கு தனக்கு கீழ் வாழக்கூடிய மக்களுக்கு ஆட்சி ஆட்சியை கொண்டு ஆட்சியை கைவிட்டு கொண்டு அநீதம் செய்கிறார்களோ, எல்லோரும் எல்லா அநீதக்கார ஆட்சியாளர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பெரும் பாடமாக ஃபிரௌனின் மரணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். திருமக்களே, அல்லாஹ் ஃபிரௌன் அழிக்கும் பொழுது, ஃபிரௌன் அழிக்கும் பொழுது கடல்ல மூழ்கி அடிச்சிட்டான் ஃபிரௌன். அந்த நேரத்தில் அல்லாஹ் கலிமா சொன்னா, நான் வந்து இந்த பனூ இஸ்ரவேலர்கள்லாம் எந்த ரப்ப ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாஹை நானும் மேற்றுக்கொள்கிறேன் என்பதாக ஒரு முறை சொல்கிறான். மீண்டும் ஒரு முறை சொல்வதற்கு வாயெடுப்பதற்கு முன்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பவத்தை நாயகர்களை சொல்லிக்காட்டும் போது சொல்கிறார்கள், இரண்டாவது முறை அவன் சொன்னால் ஒரு கால அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவானோ என்று எண்ணி நான் அவனுடைய வாயிலே நைல் நதியினுடைய கரையில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அவன் வாயில் போட்டு அவனை சாகடித்தேன் என்பதாக சீனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தியை சொல்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் கிருபையாளன் தான். ஆனால் அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் நமக்கு தெரியுங்க, அல்லாஹ் எந்த பாவம் நமக்கு மன்னிக்க மாட்டான், ஷிர்க் குஃப்ர் அல்லாஹ் மன்னிக்கிறதே கிடையாது. அதை விட ஒரு பெரும் பாவம் இருப்பதாக நாயகம் சொன்னார்கள். அல்லாஹ் கலாமில் சொல்கிறான், இன் அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன தாலிக், ஷிர்கை தவிர, குஃப்ரை தவிர, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவதாக கலாம் சொல்கிறான். அதை விட ஒரு கேடுகட்ட பாவம் இருக்கிறது என்ன, ஆட்சியாளர்களுக்கு அநீதம் செய்வது, அநீதமான ஆட்சி செய்வது, இது அல்லாஹ் மன்னிக்காத பாவம். பெருமக்கள், நான் ஒரு அரபி கவிதை அழகாக சொல்லும், துனியா ததும மஅல் அத்லி வல் குஃப்ர், துனியா குஃபர்லதான் இருக்கு, உலகத்துல உள்ள எல்லா மக்களும் காபிர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீதிவான்களாக இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு வைப்பான். இதற்கு மாறாக இஸ்லாம், உலகில் வாழக்கூடிய எல்லோருமே முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், ஆனால் அனிதர்களாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதாக ஒரு உருது கவிதை, அரபி கவிதை அழகாக நமக்கு பாடம் போட்டு வருவார்கள். ஆக அனிதம் செய்பவர்கள், அனிதமாக ஆட்சி செய்பவர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, ஒரு நல்ல பாடம் முஸ்லிம்களுக்கு ஒரு சிறந்த பாடம் பெறுவார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், எப்படி வரும், சீனா மூசா அலி இஸ்லாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட 600,000 மக்கள் நை நதிக்கு முன்னால் நின்று கொண்டு சொல்கிறார்கள், என்னால முதல கூவல் மூசாவே நாங்க மாட்டிக்கிட்டோம், இதுக்கு பிறகு எங்களை யார் காப்பாற்றுவதற்கு பின்னால் ஃபிரௌனுடைய படை 1,200,000 மனிதர்களை கொண்டு துரத்தி கொண்டு வருகிறது, எங்களுக்கு முன்னால் நைல் நதி செங்கடல் ஓடிக்கொண்டிருக்கிறது, எங்களை யார் காப்பாற்றுவார் என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. அல்லாஹ் நைல் நதியை பிளக்க செய்து சீனா மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட 600,000 மக்களையும் காப்பாற்றினான். மூசா அலி இஸ்லாம் அவரை கொண்டு ஈமான் கொண்ட 600,000 மனிதனுடைய கடைசி மனிதர் கரை சேர, ஃபிரௌனுடைய கடைசி மனிதர் நடு சிங்களுடைய நடுபகுதிக்கு வர சரியாகிறது, அல்லாஹ் நிறுத்திய நைல் நதியை ஓட சொன்னான். முழுக்க முழுக்க 1,200,000 படையோடு சேர்ந்து ஃபிரௌனும் அழிக்கப்பட்டான்.
அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அநீதர்களை அல்லாஹ் விட்டு வைப்பான். அநீதம் இந்த உலகத்தில் வென்றதாக சரித்திரமே இல்லை. ஃபிரௌன் தொட்டு ஏரியல் ஷரோன் வரை, ஃபிரௌன் தொட்டு இஸ்ரேலிய பிரதமர் ஏரியல் ஷரோன் வரை முஸ்லிம்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, உலகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அநீதம் செய்பவன் முஸ்லீமாக இருந்தாலும் கூட அவருடைய அழிவு மிக கேடுகட்ட நிலைமை இருக்கும். மக்களே, நமக்கு தெரியும் தானே, நமக்கு தெரியும் தானே, ஹஜ்ஜாஜ் ஒரு யூசுப் என்பவன், ஹஜ்ஜாஜ் ஒரு யூசுப் என்பவன் சஹாபாக்களை கொன்றவன், அவனுடைய அழிவு மிக கேடுகட்ட நிலைமை. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு தடவை சபிக்கிறாங்க, நமக்கு தெரியும் தானே, அபி லஹப், அபு லஹப் அல்லாஹ் சபிக்கிறான். எப்படிப்பட்ட தலைவன் அவன், மக்காவிலே சிறந்த தலைவன். ஆனால் அவனுடைய கடைசி நிலை என்ன, நாலு பேரும் தூக்கிட்டு போறதுக்கு கூட ஆள் இல்லை. ஒரு ஊரனுடைய ஓரமாக நின்று கொண்டு, ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு, ஒரு பள்ளத்தாக்கில் அபிலஹப் அபூலஹபுடைய சரணத்தை தள்ளிவிட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோமே ஒழிய அவனுக்கு கடைசி நேரத்தில் தூக்கி செல்ல கூட ஆளில்லை. விடுவார்கள் அபூஜஹில். இவ்வுலகில் தன்னை யாரெல்லாம் அநீதர்களாக காட்டிக் கொண்டார்களோ, மக்களுக்கு அநீதம் செலுத்துகிறார்களோ, அவருடைய முடிவு நம்முரு காரூன் இன்றளவும் உலகில், உலகினுடைய பூமியினுடைய அடித்தளத்துக்கு சென்று கொண்டே இருக்கிறான் தான் என்பதாக குர்ஆனுடைய தஃப்ஸீர் சொல்கிறது. நமக்கு இன்றும் அவன் என்று பெருமை அடித்தானோ, அவருடைய கல்வியை வைத்து அன்றிலிருந்து இன்று வரை தியாகத் வரை அவனுடைய பூமி, அவனை பூமி விழுங்கிக் கொண்டே இருக்கிறது, அவன் பூமிக்கு சென்று கொண்டே இருக்கிறான் என்பது வரலாறு. ஆகவே பெருமக்களே, அநீதர்கள் ஜெயித்ததாக சரித்திரம் கிடையாது. வரக்கூடிய ஆஷுரா புதன்கிழமை முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் முஸ்லிம்களுக்கு நிறைய பாடம் இருக்கிறது. அதில் முக்கியமானது, ஆட்சியாளர்கள் அநீதம் செய்யும் பட்சத்திலே நிச்சயம் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். பெருமக்களே, நமக்கு தெரியும் ஏரியல் ஷரோன் இஸ்ரேலினுடைய சாதாரண ராணுவ படை தளபதியாக இருந்தான். ஒரு நாள் இரவு இஸ்ரேல் பலஸ்தீனத்தை சார்ந்த முஸ்லிம்களை, 2200 முஸ்லிம்களை ஒரே நாள் இரவிலே கொன்றான். ஒரே நாள் இரவு. ஐநா கேள்வி எழுப்பியது, இதற்காக என்ன காரணம் கொள்வதற்கு என்பதாக கேள்வி எழுப்பியது பொழுது இஸ்ரேலுடைய ராணுவ படை தளபதி சொன்னார், ஏரியல் ஷரோனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. ஏரியல் ஷரோன் பைத்தியக்காரனாக ஆகிவிட்டான், தெரியாமல் பைத்தியம் முத்தி கொலை செய்து விட்டான் என்பதாக சொன்னார்கள். சரியாக 2 மாதத்தில் இஸ்ரேலுடைய பிரதமராக ஏரியல் ஷரோன் என்ற பைத்தியக்காரர் ஆட்சியில் அமர்கிறார். கடைசி நிலைமை என்ன, ஒரு சாதாரண ராணுவ படை தளபதியாக இருக்கும் பொழுது 2200 முஸ்லிம் ஆண்களை, பெண்களை, சிறார்களை கொலை செய்தான் என்றால், இவன் நாட்டின் அதிபதியாக அமர்ந்தால் எத்தனை கொடுங்கோல் ஆட்சி செய்திருப்பான். ஹிட்லரை விட ஒரு படி மேல், ஃபிரௌனை விட ஒரு படி மேலாக ஆட்சி செய்தான் ஷரோன். கடைசி முடிவு என்னங்க, யாரெல்லாம் உலகில் தன்னை இறப்பு என்று, தன்னை எஜமான என்று, எனக்கு கீழ் எல்லாரும் அடிமைப்பட்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அழகா கொடுக்கிறது என்ன சொல்லுது பாபோ, பிரைன் டெத், கோமா ஸ்டேஜ். யாரெல்லாம் இவ்வுலகில் தன்னை பெரும் வல்லரசாக, பெரும் அதிபர்களாக, பெரும் கடவுள்களாக காட்சி அளிக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கடைசியாக கொடுக்கக்கூடியது இஸ்ரேலுடைய ஏரியல் சரவணாக இருக்கட்டும், மும்பையினுடைய ஒரு காவி தீவிரவாதியாக இருக்கட்டும், அவருடைய கடைசி நிலைமை என்ன பெருமக்கள் தெரியும் தானே, கடைசி நிலைமை பிரைன் டெத், கோமா ஸ்டேஜ் பெருமக்கள். ஆக நமக்கு நிறைய பாடம் இருக்கிறது. நாம் நமக்கு நம்முடைய ஆட்சியாளர்களை, நல்ல ஆட்சியாளர்கள் நமக்கு வேண்டும் என்பதாக பிரார்த்திக்க வேண்டும். அநீதர்களை விட நாம் தூரமாக இருக்க வேண்டும் பெருமக்களே. அநீதர்களை நாம் சைக்கிளியின் மூலம் தேர்வு செய்தாலும் நாம் பெரும் குற்றவாளிகள். எனவே இந்த ஆசுரா தினம் நமக்கு தரக்கூடிய பெரும் பாடங்களில் ஒன்று, நிச்சயமாக கடைசியில் எப்படி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கண்ணுக்கு முன்னால் பிரவம் அழிக்கப்பட்டாரோ அது போன்று கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும், மனசஞ்சலமா இருக்கும், சிரமமா இருக்கும், கடைசியில் வெற்றி நீதத்துக்கு, சத்தியத்திற்கு. அசத்தியம் ஒருபோதும் ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை. உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆண்ட காலத்தில் அவருடைய கவர்னர் அவர் வந்து கேட்கிறார், எங்க பகுதியில ரோடுகள் சரியா இல்லை, எங்க ஊர் சரியான முறையில் பராமரிக்கப்படுறதில்லை, நீங்க கொஞ்சம் நிதி ஒதுக்கி உங்களுடைய ஊரை கொஞ்சம் பராமரிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது சேனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், நீங்கள் உங்களுடைய ஊரினுடைய சாலைகளுக்கு அநீதம் செய்யாதீர்கள், அநீதத்தை கொண்டு பறைசாட்டாதீர்கள், உங்களுடைய ஊர் மக்களுக்கு நீதமாக இருங்கள், அதுதான் பராமரிப்பிலே பெரும் பராமரிப்பு என்பதாக சேனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரலாறு பார்க்கிறோம். இஸ்லாமிய கிலாபத்து, அப்பாசிய கலீஃபாக்கள்,
அழிக்கப்பட்ட வரலாறாக வரலாறுகளே நமக்கு சொல்கிறது, வரலாறுகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் முஸ்லீம்கள் அப்பாசிய கலீஃபாக்கள் பொது சொத்தில் கை வைத்தார்கள். அல்லாஹ் அவர்களை சில நாட்களிலே அழித்து விட்டான். அப்பாசிய கலீஃபாக்கள், ஒரு கலீஃபா ஒரு மந்திரி இடத்திலே அத்தர் கேட்டார், விலை சிறந்த அத்தர் கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த மந்திரி கொண்டு கொடுத்தாரு, கையில வாங்கி பார்த்தாரு. விலை என்னன்னு கேட்கிறாரு, விலை ரொம்ப உயர்ந்த விலை, ஆனா பைதுல் மாலுக்குரியது, இது பொது சொத்து, இது கை வைக்க கூடாது அப்படின்னு மந்திரி சொன்ன உடனே அந்த அத்தர் எடுத்து அப்படியே மோந்து பாக்குறாரு, கையில கொடுத்துருக்காரு. எல்லாம் சத்தியமா தொடமாட்டேன், இதை பாதுகாப்பா வைங்க கொடுத்துடுறாரு. அதே மந்திரி அடுத்த கலீஃபா வர்றாரு, அத்தர் கேட்கிறாரு. அந்த காலத்துல அத்தர் தான் ஃபேமஸ். அத்தரை கொண்டு வந்தாரு மந்திரி, வாங்கி நுகர்ந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஓபன் பண்ணி திறந்து கையினுடைய துணியை நினைச்சு கையினுடைய மேற்பகுதியில தொடங்கிக்கிட்டாரு. இதற்கு அடுத்து வந்த கலீஃபா, மூன்றாம் கலீஃபா, அப்பாசி ஆட்சியாளர் மூன்றாம் கலீஃபா, அதே மந்திரத்தில் அத்தர் கேட்டார். அத்தர் பாட்டிலே வாங்கினார், திறந்தார், கை கால்களில் ஆடைகளில் பூசிக்கொண்டார், மக்களுக்கு மந்திரத்தில் கொடுத்து விட்டார், பயன்படுத்த சொன்னார். அந்த மந்திரி சொல்கிறார், இவர்கள் பொது சொத்துக்களில் சொத்தில் கையை வைத்து விட்டார்கள், வெகு விரைவில் அழிக்கப்படுவார்கள் என்பதாக நான் சொன்னேன். சில நாட்களிலேயே அப்பாசுடைய ஆட்சியாளர்களுடைய கலீஃபாக்கள் ஆட்சி, அந்த கிலாபத் ஆட்சி வீழ்த்தப்பட்டது என்பது வரலாறு. ஒரு மக்களே வெறும் அத்தருக்கு இன்னைக்கு மாதிரி 2,000,000,000,000 கோடி சுவிஸ் பேங்க்ல 3,000,000,000 கோடி எத்தனை 1,000,000,000 கோடியாக இருந்தாலும் கடைசி நிலைமை என்னங்க? பிரெயின் டெத். அல்லாஹ் கொடுக்கறது என்னதுங்க? பிரெயின் டெத். பெருமாள் எத்தனை 100,000,000 கோடி இருந்தாலும் சுவிஸ் பேங்கா இருக்கிறோம், அதுக்கு மேல போங்க, சிங்கப்பூருக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, சர்வாதிகாரம் செய்தால் அவருடைய கடைசி நிலைமையாக அல்லாஹ் ஃபிரௌனில் இருந்து இந்தியாவினுடைய காவி தீவிரவாதிகளை அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சரியான பாடம் பிரெயின் டெத். கோமா செஞ்சு மக்கள் இப்போது ஆட சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுவான் மக்களிலே, நீங்கள் இப்போது ஆடுங்கள் பார்ப்போம். அல்லாஹ் உலகத்தை அழித்து விட்டு அல்லாஹ் கேட்பாராம், லிவனில் முழுக்குள் யோம், அரசனுக்கெல்லாம் அரசன் சொன்னவா எங்கயா இது நீங்க பார்ப்போம். லிவனில் முழுக்குள் யோம், அரசனுக்கெல்லாம் அரசன் சொல்லி 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 தெரிஞ்சுட்டு இருந்தீங்களே, உங்களை வணங்க சொன்னீர்களே, உங்களை தெய்வம் என்று சொல்ல சொன்னீர்களே, எழுதுங்கள் பார்ப்போம் எல்லா தெய்வங்களும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். எல்லாரில் வாஹிதுல்லாஹ், இன்றைய நாளில் எவனும் அரசன் கிடையாது, எவனும் தெய்வம் கிடையாது, அல்லாஹ்வை தவிர. பெருமக்கள் ஆக ராஷ்ரா நமக்கு தரக்கூடிய பாடம் மிக உயர்வது, மிக உன்னதமானது. ஈமானிய பாடம் ஒன்று, அசத்தியம் அழிந்தே தீரும் என்பது. இரண்டாவது, முஸ்லிம்கள் நிச்சயம் ஜெயிப்பார்கள் என்பது நமக்கு ஆஷுரா தரக்கூடிய சிறந்த பாடம் இருக்கு. இந்த ஆஷுராவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சில நல்ல அமல்களை சொல்லி கொடுத்தார்கள். அதில் முதலாவது ஆஷுரா நாள் என்று நோன்பு வைப்பது. ஆரம்ப காலத்தில் ரமதானுடைய பரதான நோன்பு நோற்பதற்கு கடமையாகுவதற்கு முன்னால் ஆஷுராவுடைய முகரமாதனுடைய 10வது நாள் கடமையாக இருந்தது. ரமதான் மாதத்தினுடைய பரதான நோன்பு எப்போது கடமையாக்கப்பட்டதோ அதற்கு பிறகு ஆஷுராவுடைய நோன்பு சுண்ணத்தாக்கப்பட்டது. நாயகம் சொன்னார்கள், யார் ஆஷுராவுடைய ஒரு நோன்பை நோக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கான பாவத்திற்கு பரிகாரம் என்பதாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக பெருமக்களே, ஆஷுராவுடைய நோன்பு நோற்பது மிக சிறந்தது, நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது, இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய 12ஆம் தேதி புதன்கிழமை ஆஷுராவுடைய நாள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரும் பொழுது மதீனாவில் உள்ள யூதர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் நோன்பு நோற்றிருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை காரணம் கேட்டாங்க, எதனால நீங்க நோன்பு வைக்கிறீங்க, முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் நோன்பு எதுக்கு வைக்கிறீங்க கேட்க பொழுது அந்த மக்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் என்று யூதர்களை காப்பாற்றி ஃபிரௌனை அல்லாஹ் அழித்த நாள் இது, எனவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் நோன்பு நோக்கிறோம் என்பதாக அவர்கள் சொன்ன பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி நன்றி செலுத்துவதிலே உங்களை விட நாங்களே சிறந்தவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு நாயகம் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிறை 9 அல்லது 10 அல்லது 10-11 ஒரு நாள் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்பதாக நாயகம் சொன்னார்கள். எதற்காக? எதற்காக? அந்த அமல்ல கூட யூதர்கள் என்பதற்காக வேண்டி, அமல்களில் கூட யூதர்களோடு கூட்டு சேர்ந்து அமல் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு நாள் முன்போ அல்லது ஒரு நாள் பின்போ ஒன்று திங்கள் இரவு சகல் செய்து செவ்வாய் புதன் நோன்பு நோக்க வேண்டும், அல்லது செவ்வாய் என்று சகல் செய்து புதன் வியாழன் நோன்பு நோக்க வேண்டும். ஆக ஏதாவது ஒரு 2 நாள் செவ்வாய் புதன் அல்லது புதன் வியாழன் எடுத்தால் நோன்பு நோக்குவது சுண்ணத்தாக இருக்கிறது. ஆக பெருமக்களை, உலகில்
அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சிறந்த அமல்களில் ஒன்று நமது குடும்பத்தினருக்கு மிக தாராளமாக உதவி செய்வது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தினுடைய கப்பல் 6 மாதத்திற்கு பிறகு அந்த ஜோதி மலையில் கரை சேர்ந்த பிறகு அவர்கள் நோன்பு இருந்தார்கள். நோன்பு இருந்து இஃப்தாருக்காக வேண்டி உணவு தயாரிக்கும் பொழுது உணவில் பற்றாக்குறை ஏற்பட்டது. மீதம் இருந்த எல்லா தானியங்களும் சேர்த்து உணவு தயாரித்தார்கள். அல்லாஹ்வுடைய பெரும் ஆச்சரியம் உணவாக எல்லோருக்கும் போதுமான உணவாக ஆகிவிட்டது. எனவே நீங்கள் அன்றைய தினத்தில் உங்களுடைய குடும்பத்தாருக்கு மிக அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள், வாரி வழங்குங்கள் என்பதாக எப்பெருமாய் சுரேக்கம் செல்லாம் சொல்லிக்காட்டினார்கள். அந்த ஆசுரா அன்னைக்கு குளிக்கிறது சுனத்து, ஆசுரா அன்னைக்கு சுர்மா போடுவது சுனத்து, ஆசுரா அன்னைக்கு நகங்களை வெட்டுவது சுனத்து, ஆசுரா அன்று அநாதைகளுக்கு உணவு கொடுப்பது சுனத்து. அநாதைகளை நாயகம் சொன்னார்கள், அநாதைகளுடைய தலையை தடவுங்கள் அப்படின்னு சொல்லி, தலையை தடவுறதுனா சும்மா போய் தலையை தடவுறது இல்லை, அநாதைகளுக்கு உணவு கொடுப்பது சுன்னத்தாக எம்பெருமான ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பெருமக்களே, யானா அப்படின்னு சொல்லி ஒரு கித்தாவில் ஒரு சம்பவம் கொடுவாங்க. ஒரு முஸ்லீம் குடும்பம், வறுமையில் வரக்கூடிய ஒரு முஸ்லீம் குடும்பம், இஸ்லாமிய குடும்பம், ஆஷுரா அன்று நோன்பு நோற்றிவிட்டு நோன்பு திறப்பதற்காக வேண்டி எந்த உணவும் இல்லை. யானாவினுடைய பக்கம் 2 267 பாகம் 2 267 பக்கத்தில் வரக்கூடிய செய்தி இது. நோன்பு திறக்க எந்த உணவும் இல்லாததுனால ஏதாவது வெளியே போய் ஏதாவது நோன்பு திறக்க உணவு கொண்டு வரலாம்னு சொல்லி தயாரிச்சு வரலாம்னு சொல்லி அத்தா வீட்டுடைய தலைவர் வெளியே போறாரு. வெளியே வந்து ஒரு முஸ்லீம் செல்வதரை பார்த்து, நாங்கள் நோன்பு வச்சிருக்கோம், இன்னைக்கு எங்களுக்கு 1 திரும்ப கடன் கொடுங்க, எனக்கு பணம் வரும் போது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த இஸ்லாமிய செல்வந்தர் முகத்தை திருப்பிக் கொள்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு யூதர் அவரை அழைத்து கேட்டார், நோன்பாளியை அழைத்து கேட்டார், ஆசுரா நோன்பு வச்சா என்ன சிறப்புன்னு சொல்லி. இவர் சிறப்புகளாக அடுக்கினார், ஆசுராவுடைய நோன்புடைய சிறப்புகளாக அந்த முஸ்லீம் அடுக்கின உடனே 10 திருஹத்தை அன்பளிப்பாக யூதர் கொடுத்தார். அன்று இரவு இஸ்லாமிய செல்வந்தருடைய கனவிலே அல்லாஹ் மஹ்ஷரை காட்டினான். மஹ்ஷர் பெருவிலையில் மக்கள் தாகத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாமிய செல்வந்தரும் தத்தளித்துக் கொண்டிருந்தார். அந்நேரத்தில் ஒரு மாளிகைக்கு அருகாமையில் சென்று தண்ணீர் கேட்கும் பொழுது அந்த மாளிகையில் இருந்து சவுண்ட் வந்து சப்தம் வந்துதான் வெளியே. இதனால் வரை நேற்று வரை இந்த மாளிகை உங்களுடையதாக இருந்தது. நீங்கள் எப்போ அந்த ஏழைக்கு 1 திருஹம் கொடுக்க மறுத்தீர்களோ அந்த யூதருக்காக வேண்டி மாறிவிட்டது என்பதாக சொன்ன உடன் இவர் விழித்து எழுந்தார். காலையில் வேகமாக ஓடினார், யூதர்கிட்ட போய் கொடுத்தார், நீங்க 100 திருஹத்தை நான் கொடுக்குறேன், அந்த நேற்று கொடுத்தீங்க அந்த 10 திருஹத்தை நன்மையை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே யூதர் பதில் சொன்னாராம், 10 திருஹமும் கொடுக்க மாட்டேன், 10 திருஹமும் கொடுக்க மாட்டேன், கனவில் காட்டிய மாளிகையில் நுழைய கூட விட மாட்டேன் என்பதாக அந்த யூதர் சொன்னாராம். இவருக்கு ஆச்சரியம், எனக்கு வந்த கடன் உங்களுக்கு எப்படி நீ தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவர் சொன்னாராம், உனக்கு எந்த ரப்பு காட்டினானோ அதே ரப்பு தான் எனக்கும் காட்டினான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்லி இஸ்லாத்தை ஏற்றார். நோன்பாளிகளுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, ஹிதாயத்து பெறுவதற்கு, சுனத்தில் மாளிகை கிடைப்பதற்கு உகந்த செயல் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்களாக. பெருமக்களே, அன்றைய தினத்தில் ஆலிமிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்வது, நமது பெற்றோர்களுக்கு மரியாதை செய்வது, அதே போன்று நமது இல்லத்தில் உள்ள பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது, இவை அனைத்துமே சுனத்தான செயல். வரக்கூடிய புதன்கிழமை ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. அன்றைய தினத்தில் நோன்பு வருவது 1, 9, 10 செவ்வாய் புதன் அல்லது புதன் நோன்பு வருவது சுனத்தாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரக்கூடிய ஆஷுராவை நமக்கு கண்ணியமாக கழியக்கூடிய ஆஷுராவாக அல்லாஹ்வுக்கு தருவானாக. முஸ்லீம்களுக்கு எல்லா இடத்திலும் செழிப்பை, கண்ணியத்தை, ராகத்தை, நிம்மதியை தருவானாக. நமது தமிழகத்தில் எந்த ஆட்சியாளர்கள் வந்தால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் நிம்மதியாக வாழ்வார்களோ, தமிழகம் செழித்து விளங்குவோம், அந்த ஆட்சியாளர்களை அல்லாஹ் தமிழகத்துக்கு தருவானாக. கேடு கட்ட அநீத ஆட்சியாளர்களிடத்திலிருந்து முஸ்லீம்களை சிறுபான்மை மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பொதுவாக முஸ்லீம்களை நியாயமாக நீதியாக நீதிவான்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. முஸ்லிம்களை உலகில் வாழும் காலம் எல்லாம் வியாபாரத்தில், குழுக்கள் வாங்கலில், குடும்பத்தில், எல்லா இடத்திலும் நீதமாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாழும் காலம் முழுக்க ஒரு சிறு எலும்புக்கு கூட தீங்கு விளைவிக்காத நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. எங்கெல்லாம் முஸ்லிம்களை சிரமப்படுகிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. எங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு மனிதர்களுக்கு தேவைப்படுகிறதோ அதை அல்லாஹ் வாரி வழங்குவானாக. பத்ரில், உஹதில், கந்தக்கில், அஹ்சாபில் எந்த ரப்பு அல்லாஹ் உதவி செய்தானோ, ஃபிரௌன் இடத்துல இருந்து எந்த ரப்பு அல்லாஹ் செய்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாத்தானோ, அதே ரப்பு அதே ஆற்றலோடு இன்றும் வச்சிருக்கிறான். அந்த ரப்பு நம் இஸ்லாமிய சமூகத்துக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. காஷ்மீரிலே, பலஸ்தீனிலே, சிரியாவிலே, யமனிலே, பர்மாவிலே, இந்தியாவிலே குக்கிராமத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் சிரமப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, எல்லோருக்கும்
அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த ஆஷுரா தினத்தை செழிப்பான தினமாக அல்லாஹாக்கி தருவானாக. பிறந்திருக்கிற வருடத்தை நிம்மதியான தினமாக அல்லாஹாக்கி தருவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாமிய சமூகத்திற்கு கண்ணீரை தருவானாக. இஸ்லாமிய மக்களுடைய உயிருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக. இஸ்லாமிய மக்களுடைய கற்புகளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக. எங்கெல்லாம் பதட்டமான சூழலில் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி வைத்து அல்லாஹ் உதவி செய்வானாக. எங்கெல்லாம் மக்கள் சிரமப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இறக்கி வைத்து அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.